ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபியூசிபிள் ப்ளக் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது பாய்லரில், அப்புறம் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அப்புறம் அந்த ஃபியூசிபிள் ப்ளக் வந்து என்ன மெட்டீரியல்ஸ் ஆனதுங்கிறத பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். பாருங்கள், இப்போ ஃபியூசிபிள் ப்ளக்கை பற்றி உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷார்ட்டாக சொல்லியிருந்தேன். ஒரு ஸ்டீம் பாய்லரில் வாட்டர் லெவல் ப்ராப்ளமால் டியூப் அனைத்தும் அதிக ஹீட் ஆகுவதால் பாய்லரை எக்ஸ்ப்ளோஷன் அதாவது சேதத்திலிருந்து பாதுகாக்கும் ஒரு அக்சசரிஸ் ஆகும். இப்போ உங்களுக்கு ஃபியூசிபிள் ப்ளக்கை பற்றி தெளிவாகவும் மற்றும் விளக்கமாகவும் சொல்லிடுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாய்லரில் இந்த ஃபியூசிபிள் ப்ளக்கு எங்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்கன்னா, பாய்லர் ட்ரம்முக்குள்ளே இந்த ஃபயர் டியூப்ஸ்லாம் இருக்கும். அந்த ஃபயர் டியூப்ஸ்க்கு மேலே லைட்டாக ஒரு 2 இன்ச் தள்ளி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ இந்த ஃபயர் டியூப்ஸ் அப்படி என்னென்னா உங்களுக்கு தெரியும், நான் சொல்லியிருந்தேன். இந்த ஃபர்னஸில் எரிந்து அந்த சாம்பிள் அந்த ஃப்ளூகேஸ் வந்து அந்த ஃபயர் டியூப் வழியாகத்தான் ஐடி ஃபேன் மூலம் அந்த வெளியே இழுத்து சிம்னிக்கு வந்து அனுப்பும். அப்படி அந்த ஹாட்டான ஃப்ளூகேஸ் வந்து அந்த ஃபயர் டியூப் வழியாக போகும்போது அந்த டியூப் வந்து ஹீட் ஆகும். அப்படி ஹீட் ஆகும்போது ட்ரம்மில் உள்ள வாட்டரானது வந்து கொஞ்சம் ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் அந்த ஃபயர் டியூப்போட ஃபங்க்ஷனு. ஓகே, இப்போ ஃபியூசிபிள் ப்ளக் வந்து எங்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ அடுத்து அந்த ஃபியூசிபிள் ப்ளக்கோட ஃபங்க்ஷனை பற்றி பார்க்கலாம். ஃபியூசிபிள் ப்ளக் என்பது ஒரு கன்மெட்டல் அதாவது இந்த வெண்கலம் போன்ற மெட்டீரியல் வந்து ஆனது. இது வந்து சிலிண்டர் டைப்பில் வந்து இருக்கும். அந்த சிலிண்டர் டைப்பில் அதோட மையப்பகுதியில் வந்து டேப்பராக வந்து ட்ரில் பண்ணி அதில் வந்து ஒரு மெட்டலை வந்து உருக்கி அந்த மெட்டல் ஹோலில் லோ மெல்டிங் பாயிண்ட்டில் அடைச்சி வச்சுருப்பாங்க. அப்புறம் பாய்லர் ட்ரம் டு ஃபர்னஸு அதாவது இந்த இடத்துல வந்து அந்த மெட்டலில் ட்ரம்மோட பாடியில் வந்து அந்த த்ரெட்டு போட்டு நம்ம அந்த த்ரெட்டில் வந்து இதை வந்து ஏற்றி வச்சுருப்பாங்க. அது வந்து அந்த த்ரெட்டோட சைஸ் வந்து 25 mm த்ரெட் சைஸில் வந்து இருக்கும். இப்போ பாய்லர் வந்து 100 டிகிரி செல்சியஸில் வந்து நார்மல் ரன்னிங்கில் இருக்குது. இப்போ ஃபீடு வாட்டர் பம்பு மூலமாக பாய்லருக்கு ட்ரம்மு வாட்டர் ட்ரம்முக்கு வந்து வாட்டர் வந்து வரல. ஆனால் ட்ரம்மில் உள்ள வாட்டரை வச்சு தான் ஸ்டீம் வந்து ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. அடுத்து வாட்டர் லெவல் வந்து கம்மியாகும். ஆப்ரேட்டர் வந்து வாட்டர் லெவல் கிளாஸை வந்து கவனிக்காமல் பாய்லர் ரன்னிங் ஆகிக்கிட்டே இருக்குது. பட்டு ஸ்டீம் ப்ரெஷர் லோவில் தான் இருக்குது. அப்படி லோவில் இருக்கும்போது ஐடி எப்படி வந்து ரன்னிங் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ என்னென்னா வாட்டர் லெவல் வந்து ட்ரம்மில் கம்மியாக கம்மியாக ஸ்டீம் டெம்பரேச்சர் வந்து ஸ்டீம் டெம்பரேச்சர் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருது. ஸ்டீம் வந்து பியூர் ஸ்டீம் ஆகி அப்புறம் உள்ளே வந்து ப்ரெஷர் வந்து உள்ளே க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிருது. அடுத்து ப்ரெஷர் க்ரியேட் ஆகாத அடுத்த செகண்டு சேஃப்டி வால்வும் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிட்டு இப்போ அந்த ஃபியூசிபிள் ப்ளக்கோட மெல்டிங் பாயிண்ட் வந்து 500 டிகிரி செல்சியஸில் தான் அந்த மெல்டிங் பாயிண்ட் வந்து இருக்கும். அடுத்து நம்ம அந்த ஃபர்னஸில் வந்து டெம்பரேச்சர் ஃபர்னஸ் டூ அந்த பாய்லரோட டெம்பரேச்சர் வந்து 500 to 550 degrees மேலே வந்து போகும்போது என்னென்னா அந்த மெட்டலை வந்து உருக்கி ஊற்றி வச்சுருப்பாங்க இல்லைங்களா அந்த ஃபியூசிபிள் ப்ளக்கில், அது வந்து மெல்டிங் ஆகி ஓப்பன் ஆகிரும். அப்படி ஓப்பன் ஆகும்போது அந்த பாய்லர் ட்ரம்மில் உள்ள மாய்ச்சரான வாட்டர் வந்து அப்படியே அந்த ஃபர்னஸில் தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்குல்லைங்களா, அது மேலே அப்படியே ஸ்ப்ரேயிங் ஆகி அப்புறம் அது உள்ள அந்த நெருப்பை பூரா அணைக்க ஆரம்பிச்சிடும். அப்படி அணைச்சோடனே நம்ம பாய்லர் வந்து ஆஃப் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் டெம்பரேச்சர் வந்து அதிகமாகாது. அப்புறம் நம்ம வாட்டர் பம்பை வந்து செக் பண்ணி நம்ம உடனே பாய்லருக்கு வந்து வாட்டரை ஏற்றி பாய்லர் வந்து கூல் பண்ணி வச்சிடலாம். ஆனால் அப்படி நடக்காவிட்டால் பாய்லர் வந்து எக்ஸ்ப்ளோஷனை சந்திக்க நேரிடும். உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரியலாட்டி உங்களுக்கு வந்து வீடியோவாக போட்டிருக்கேன், அந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு ட்ராயிங் மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல அந்த பார்ட்ஸை பற்றி பார்த்துலாம். இதுதான் பாய்லர் ட்ரம்மு, இது வந்து வாட்டரு, இதுதான் அந்த ஃபியூசிபிள் ப்ளக்கு, இது வந்து ஃபயர் டியூப்ஸ். இந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்கு இல்லைங்களா, இது பூரா ஃபயர் டியூப்ஸு. இது வந்து வாட்டர் லெவல் கிளாஸு, நம்ம அந்த ட்ரம்மில் வாட்டர் எவ்வளோ இருக்குங்கிறத வந்து காட்டுற அந்த வியூ கிளாஸு. இது வந்து ஸ்டீம் அவுட்லெட் வால்வு, ஸ்டீம் வந்து உள்ளே ப்ரொடியூஸ் ஆகி இது இந்த வால்வ் வழியாக தான் வெளியில் ப்ரொடக்ஷனுக்கு போகும். அப்புறம் ரெண்டாவது உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி ஒரு பெரிய ட்ராயிங்கை உங்களுக்கு வந்து சைடு வியூவில் வந்து போட்டு வச்சுருக்கிறேன். இதில் உள்ள பார்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். இதை நம்ம ஸ்டீம் பாய்லரோட ட்ரம்மு, இது வந்து ஃபர்னஸ்ஸு, இது வந்து ப்ளோடன் வால்வு, இந்த ட்ரம்மோட வந்து தாங்கி நிற்கிற அந்த பேஸ் லெக்கு வந்து இது வந்து
இது வந்து ஹோப்பரு, இது வந்து ஃப்ளூ கேஸ் அவுட்லெட் டிடெக்டு, இது வந்து ஸ்டீம் அவுட்லெட் வால்வு, இது சேஃப்டி வால்வு. இந்த இருக்கு பார்த்திங்களா, இதுதான் ஃபியூசிபிள் ப்ளக்கு. எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், பாயிலர் ட்ரம்முக்கும் ஃபர்னஸுக்கும் இடையில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து தீ எரியதுக்காக உங்களுக்கு வந்து ஏர் இன்லெட்டு எஃப்டி ஃபேன் வழியாக கொடுக்குறோம். இப்போ பாய்லர் வந்து ஏர் வந்து இன்லெட்டு கொடுத்து பாய்லர் வந்து எரிய வைக்கிறோம், ஃபியூல் கொடுத்து எரிய வைக்கிறோம். எரிஞ்சு இதில் உள்ள ஃப்ளூ கேஸ் வந்து இந்த ஃபயர் டியூப், நான் சொல்லுங்களா, இந்த ஃபயர் டியூப் வழியாக அந்த பைப்பு வழியாக போய் இந்த எக்ஸ்ட்ரா ஹோப்பர் மூலியமாக அவுட் ஆகி இந்த ஃப்ளூ கேஸ் டக்ட் வழியாக ஏர்பிகேட்டர் மூலியமாக சிமினிக்கு போயிடும். அதில் வர்ற அந்த கெட்டியான ஷாம்பல் எல்லாமே ஃபஸ்ட்டு இந்த ஹோப்பர் மூலியமாக கீழே வந்து உழுக ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல ஸ்டோரேஜ் ஆகி நம்ம அங்கே வந்து ஓப்பன் பண்ணி வெளியில் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்னா, இப்போ உள்ள ஃபயர் ஆகி இந்த மாதிரி ஃப்ளூ கேஸ் வந்து வெளியே போகுது இல்லைங்களா. இப்போ வந்து ஹை டெம்பரேச்சரில் போகும்போது என்னென்னா, வாட்டர் லெவலில் வந்து இங்கே இருக்கிறது வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். கம்மியாகும் போது என்னென்னா, இந்த ஃபயர் டியூப் லெவலுக்கு இருக்கும். எப்போவுமே வரும்போது என்னென்னா, அதிக டெம்பரேச்சர் ஆகும்போது என்னென்னா, இந்த இதில் உள்ள இந்த உருக்கி வந்து ஒரு உலோகத்தை வந்து உள்ள ஊற்றி வச்சுருப்பாங்க, ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதோடய மெல்டிங் பாயிண்ட் வந்து 500 டிகிரி செல்சியஸ் தான் தாங்கும். அதில் அதுக்கு மேலே போகும்போது என்னென்னா, டெம்பரேச்சர் அதிகமாக ஹை லெவலுக்கு போகும்போது என்னென்னா, இந்த மெட்டல் வந்து ஓப்பன் ஆகி மெல்டிங் ஆகி ஓப்பன் ஆகி அந்த ஹோல் தெரிஞ்ச உடனேயும் இதில் உள்ள இந்த வாட்டர் பூரா இந்த தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இல்லைங்களா, இதை பூரா அணைச்சி பாய்லரை வந்து கூல் பண்ணிடும். இதாங்க அந்த ட்ராயிங்கை பற்றி உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மெக்மைன் யூடியூப் சேனலுக்கு வந்து எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ.